ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். மை மதர் இஸ் மை எனிமி, ஆல் தி அதர்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நிறையா தாய்மார்கள் வருவாங்க, பேரண்ட்ஸ் வருவாங்க, எங்கள் பையன் வீட்டில் தான் அவனை அடக்க முடியாத ஒரு கோபம் அவனுக்கு வருது, எங்களை கொலை பண்ணுற அளவுக்கு கூட அருவாளை கையில் வைத்து கொண்டு மிரட்டுகிறான். சரி, உங்கள் பையன் எப்படி, மற்றபடி எப்படின்னா, வீட்டுக்கு வெளியே அவனை போல் ஒரு நல்ல பையன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இவங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுங்க, மாத்திரை சாப்பிட்டா தான் கொஞ்சம் கோபம் அடங்குது, இல்லைன்னா அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கான், எங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பேப்பரில் பார்க்குறோம், சமீபமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே 2 பச்சிளங்குழந்தைகள் தங்களது தாய்மார்களால், சின்ன குழந்தைகள், 4 வயசு 3 வயசு, ஒரு பெண் ஒரு பையன், அதாவது தன்னுடைய தாய்மார்களின் கரங்களாலேயே அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. அதாவது தாய் வந்து ஒரு உன்னதமான ஒரு தன்மை, தாய்மை அப்படிங்கிறது உன்மன்னதமான தன்மை. தாய் வந்து தெய்வத்துக்கு நிகரானவள், உயிர் கொடுக்கிற தாய், உயிரையும் பறிப்பாளா ஆனா அப்படின்றது தான் நடக்குது, உயிரை கூட பறிக்கிறாங்க. சில வேளைகளில் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில், நிறையா தாய்மார்கள் தங்களுக்கு அறியாமலேயே தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு எதிரி மாதிரி ஆயிடுறாங்க. தங்கள் பெண்களுக்கோ தங்களுடைய பையன்களுக்கோ ஒரு மிகப்பெரிய எதிரி போல மாறிவிடுகிறார்கள். வேணும்னு செய்யறதில்லை, அறியாமல் தன்னை தங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு புரிந்து கொள்ள முடியாமல் அப்படி ஒரு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் வந்துடுது. பெத்த பிள்ளைகளே அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய எதிரி ஆயிடுறாங்க. இது நடக்குதா? பல்வேறு லெவலில் எல்லா வீடுகளிலும் நடக்குது. ஸோ இதை பற்றி, இதுக்கு பின்னால் உள்ள சைக்காலஜி என்ன, எப்படி இப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் சமீபத்தில் ஒரு பெற்றோரை சந்தித்தேன். தங்களுடைய 14 வயது பையனுக்காக வந்தாங்க. பையனை கூட்டிகிட்டு வரலை. ஏன் கூட்டிகிட்டு வரலை அப்படின்னா, எங்கள் பையன் வரவே மாட்டேங்கிறான். ஏம்மா அப்படின்னா, அவனை 7 வயசுலேருந்து நாங்கள் பல பேர் டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், எல்லாரையும் பார்த்துருக்கோம். அவங்க வச்சுருந்த அந்த காட்டின அந்த கேஸ் ஷீட்ஸ்லாம் பார்த்தோன்னா, பல 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 லீடிங் டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க, பெஸ்ட்டு டாக்டர்ஸை பார்த்துருக்காங்க. ஆனாலும் பையனுக்கு வந்து அவனுடைய குணம் குறையலை. வீட்டில் வந்தால் அம்மாவை அடிக்கிறான், அப்பாவையும் அடிக்கிறான். 14 வயசு தான் ஆகுது, நாங்கள் கூட்டு குடும்பம், எல்லாரையும் அடிச்சிட்றான், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? 7 வயசுலேருந்து பையன் அப்பா அம்மாவை அடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, நிறைய, அதாவது நல்லா டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, அழகாக பார்த்துருக்காங்க. அவனுக்கு வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர் அல்லது கான்டக்ட் டிசார்டர்ன்ட்டு வேரியஸ் தலைப்புகளின் கீழ், அதாவது தனது உணர்ச்சியை அவனால் அடக்க முடியாத ஒரு தன்மை அவனுக்கு இருக்குது. ஒரு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு மனுஷனுக்கு தெரியணும், ஒரு குழந்தைக்கு தெரியணும். அது வந்து உடனே கோபப்பட்டேன், நான் உடனே போய் அடித்தேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, அது கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த பையனுக்கு அவனது மூளையை கொஞ்சம் அமைதிப்படுத்துகிற, சில வேளைகளில் தூங்க வைக்கிற அப்படிப்பட்ட டேப்லெட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த டேப்லெட் கொடுத்து எப்படி இருக்கிறான்? இந்த டேப்லெட் கொடுத்தா கம்முன்னு அமைதியாகிடுவான், எங்கேயும் போகமாட்டான், எந்த சேட்டையும் பண்ண மாட்டான், ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா டிவி பார்த்துட்டே இருப்பான், அமைதியாக இருப்பான், சாப்பிடுவான், ஸ்கூலுக்கு போவான். இந்த டேப்லெட்டை நாங்கள் நிப்பாட்டிட்டோன்னா உடனே ஆரம்பிச்சிடும், அடிக்கான், எங்கள் அப்பாவை கூட அடிச்சிடறான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த அம்மா அப்பாவிட்ட கேட்டேன், இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டா? நிறையா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்காவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாங்களா? இல்லை. ஸ்கூலில் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. வீட்டை விட்டு, வாசலை விட்டு அவன் வெளியே போனால் உலகத்துக்கு அவன் தங்கம், அவன் கெட்டிக்காரன் அப்படின்னு சொன்னார். அப்போ எதுக்குமா மாத்திரை கொடுக்கணும்? உலகத்துக்கு அவன் பெரிய கெட்டிக்காரன், உங்களை மட்டும் அவன் அடிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு மாத்திரை கொடுக்கக்கூடாதே. அவனுக்கு நல்லா தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா இருக்குதே,
அவனுக்கு அந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறாங்கிறது கிடையாதே. எல்லார்ட்டையும் நல்லவனாக தானே இருக்கிறான், உங்கள்கிட்ட மட்டும்தானே அடிக்கிறான். சரி, எப்படி அடிக்கிறான் எனக்கு நீங்கள் அடித்து காட்டுங்க. உங்கள் பையன், அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்துருந்தாங்க, பையன் வரவில்லை. நீங்கள் வந்து சார், நீங்கள் எப்படி அந்த பையன் உங்கள் ஒய்ஃபை அடிப்பான்னு சொல்லி நீங்கள் அடித்து காட்டுங்க அப்படின்னா, அப்படியே அவர் வந்து என்ன செஞ்சார், அப்படியே அந்த அம்மாவுடைய தோள்பட்டையில் அப்படியே குத்தினார். இப்படி தான் அடிப்பான் அப்படின்ட்டு நான் சொன்னேம்மா, இது என் பையன் கூட செய்வாம்மா, என் பையன் கூட என்ன சில வேலை அப்படி குத்துவான். இதெல்லாம் நீங்கள் அடிக்கான்னு பேர் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்படி போய் பேர் சொல்லி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் என் பையன் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் சைக்கியாட்ரிஸ்ட் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அடிக்கிறது ஓங்கி அடிக்கிறது வரட்டி அடிக்கிறது அப்படி நினச்சி மாத்திரை எழுதிடக்கூடாதே அப்படின்னு சொன்னேன். என் இல்லையே, சில வேலை என் ஹஸ்பண்டை கூட அடிச்சிடுறானே. சரி, எப்படி அடிப்பான் அடித்து காட்டுங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை அடித்து காட்டுங்க எப்படின்னு பார்ப்போம், அவன் எப்படி செய்து காட்டுவான்னு எனக்கு நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அடித்து காட்டுறாங்க. அவர் இப்படி கையை வச்சு தடுக்கிறார். அப்போ நான் சொன்னேன், இது அடிக்கிறது இல்லையேம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் அவனை அடிக்கும்போது அவன் தடுக்கிறான், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தடுக்கிறான், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ஒரு கொலை கூட பண்ணலாம், உங்களை சட்டம் விடுவித்து விடும், நீங்கள் வந்து அவன் தடுக்க தானம்மா செய்கிறான். ஆமாம், அவன் தடுக்க தான் செய்கிறான், அடிக்க மாட்டான். சரி, இந்த இதோட அவனை வந்து நீங்கள் மாத்திரை எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொடுக்குற மாத்திரையை அப்படியே டேப்பர் பண்ணிடுங்க. டேப்பர் பண்ணிவிட்டு அவன் இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க. மாற வேண்டியது தாயாகிய நீங்களும் உங்கள் கணவரும் வீட்டு சிச்சுவேஷனும் தான். இப்போ சைக்கியாட்ரியில் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் சைக்கியாட்ரி மெடிசன் படிக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் சைக்காலஜி படிப்போம். சைக்காலஜின்னா நார்மல் சைக்காலஜி, நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி திங்க் பண்ணுவாங்க, நடந்து கொள்வாங்க, இதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் தான் அப்நார்மல் சைக்காலஜின்னு படிப்போம். அப்நார்மல்னால் அந்த நார்மல் இல்லாத வேறுபட்ட சூழ்நிலைகள். சைக்கியாட்ரி மெடிசன் அப்படின்னா என்னதுன்னா, ஒன்லி மென்டலி சிக் பீப்புள். ஓகே, ஸோ சிக் பீப்புளுக்கு தான் மருந்து மாத்திரைகள், அவங்கள சரி பண்ணுறதுக்கு தான். அதுக்கு கரெக்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, என்னது மென்டல் இல்னஸஸ்ன்னு சொல்லி கரெக்டாக எங்களுக்கு ICD அண்டு DSM அப்படிங்கிற கைட்லைன்ஸில் கரெக்டாக எது எது மென்டல் இல்னஸ், எதை ட்ரீட் பண்ணும், எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருந்தால் ட்ரீட் பண்ணும், எப்படி ட்ரீட் பண்ணுன்ட்டு கரெக்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த அம்மாவும் அப்பாவும் வீட்டு சூழ்நிலையும் மாற வேண்டும். சைக்காலஜி நாங்கள் படிக்கும்போது சோஷியாலஜின்னு ஒன்று படிப்போம், மேன் இன் அ சோஷியல் செட்டப். ஒரு சின்ன குழந்தை குடும்ப சூழ்நிலையில் எப்படி இருக்குது, அந்த குடும்ப சூழ்நிலையில் யாராவது அவனை ப்ரொவோகேட் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவனை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவன் ஆசைகள் நிறைவேறாமல் அவனுக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருந்தால் அவனுக்கு குணம் மூர்க்கமாகும், அவனுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், அடிக்க தோன்றும். ஸோ இந்த விஷயங்களை பண்ணாமல் இருக்கணும், இதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மருந்துகள் வியாதிகள்னு ஒன்று டயக்னோஸ் பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரைகளால் ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம்தான் இருக்கணும். முக்கால்வாசி சைக்கலாஜிக்கலாக அவங்களுடைய சூழ்நிலையை அவங்கள் புரிந்து கொள்வதற்கும் அந்த சூழ்நிலையை மாறுவதற்கும் நம்ம வழி பண்ணோம்னா, அதாவது என்வான்மெண்ட் பாதி, அந்த பிள்ளையுடைய ஜெனட்டிக்ஸ் பாதி, அந்த பிள்ளையுடைய குணங்களால் பாதி வியாதி வரும், அந்த பிள்ளை இருக்கிற சூழ்நிலையினால் பாதி வியாதி வரும். ஸோ அவங்களுக்கு மருந்து மட்டும் கொடுத்து, மாத்திரைகளை மட்டும் கொடுத்து மூளையை அமுக்கி, அதுவும் வளர்ந்து வருகிற ஒரு குழந்தைக்கு அமுக்கி மூளையை மட்டுப்படுத்தி தூங்க வைத்து செய்வது மிக மிக தவறு. அவங்களுடைய சைக்காலஜியை புரிந்து கொண்டு, அந்த குழந்தையை சார்ந்து இருக்கிற அம்மாவுடைய சைக்காலஜி என்ன, அப்பாவுடைய சைக்காலஜி என்ன, அந்த ஃபேமிலி என்வாயன்மெண்ட் என்ன இருக்குது, அவங்களுடைய ஃபேமிலியில் என்ன டைனமிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதை சரி பண்ணுறதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து தேவையில்லாமல் மாத்திரைகளை யங் சில்ட்ரனுக்கு கொடுத்து அவங்களை அமுக்கிறதுலேருந்து காப்பாற்ற முடியும். பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க, ஆசையோடும் பாசத்தோடும் வளர்க்குறாங்க, சாப்பாடு ஊட்டி பால் ஊட்டி வளர்க்குறாங்க, வேண்டிய ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. இது வந்து பாதி குழந்தைகளுக்காக செய்கிறாங்க, பாதி தங்களுக்காக செய்கிறாங்க. என்னது தங்களுக்காக செய்கிறாங்க,
தங்களுடைய பெருமைக்காகவும் என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளைன்னா இவங்கன்னார் இன்னார் பிள்ளைன்னா இப்படி இப்படி நடக்கணும், இன்னார் இன்னார் பிள்ளைன்னா இப்படி இப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒரு எழுதாத சட்டம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சில பேரண்ட்ஸ் சிக்கிக்கிறாங்க, தங்களுடைய தங்கள் குழந்தைகளுக்கு வகுத்திருக்கும் அந்த சட்ட திட்டத்தில் சிக்கி அது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி, சுழல் மாதிரி, அதாவது ஒரு புயல் வந்தால் எப்படி சுழல் காற்று வீசுமோ அது மாதிரி அந்த வீட்டில் இந்த சட்ட திட்டங்களும் தாய்மாருடைய ஆசைகளும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஒரு பெரிய சுழலையே அந்த வீட்டில் ஏற்படுத்துது. இதனால் மிக மிக பாதிக்கப்படுகிறார்கள் குழந்தைகள். நிறையா பெற்றோர்கள் சொல்கிறது, நாங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறோம், இதில் என்ன தப்பு, ஏன் கோவப்படுறாங்க எங்கள் பிள்ளைகள், நல்லதுக்கு தானே சொல்கிறோம், அவங்க பார்வைக்கு அது நல்லது, ஆனால் குழந்தை பார்வைகளுக்கு அது மிக மிக அபத்தமானது. பிள்ளைகள்கிட்ட கேட்டேன்னா எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, உனக்காகத்தானே நான் போய் உழைக்கிறேன், உனக்காகத்தானே நான் போய் சம்பாதிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, இவங்க இன்னொரு வீடு கட்டி எங்களுக்கு எதுக்கு, வேண்டவே வேண்டாம், வீட்டில் வந்தால் இருக்க மாட்டாங்க, எப்பவும் வேலை வேலைம்பாங்க. சில குழந்தைகள் சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டுக்கு டயர்டாக வருவோம், வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னா இந்த வேலை செய்யி அந்த வேலை செய்யி, நானே தனியாக கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்க மாட்டாங்க, நாங்களே தான் இந்த வேலையும் செய்யணும் அந்த வேலையே செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, பொம்பளை பிள்ளை வேலை செஞ்சு பழக வேண்டாமா, போகிற வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா எங்களை எங்கள் அம்மா எங்களை திட்டுவாங்க. சில வீடுகளில் பார்த்துருக்கேன், அம்மாமார்களுடைய தலையீட்டுனால அந்த தங்களுடைய ஓன் குழந்தைகளுடைய திருமணம் பிளவுபட்டு போகிறது நான் பார்த்துருக்கேன். ஒரு வயதான அம்மா, 47 வயதில் ஒரு பெண்மணி வராங்க, என்னால் தாங்க முடியல, நான் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், எத்தனை பிள்ளைகள் இருக்குது, திருமண வயதில் பிள்ளைகள் இருக்குது, ஏமா அப்போ இந்த டைமில் டைவர்ஸ் கொடுக்காமல் இருக்கலாமேம்மா, இத்தனை டைம் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டிங்களே, இன்னும் கொஞ்சம் பொறுக்கிறதுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டால், அருகில் உட்கார்ந்திருந்த 65 வயதிற்கும் மேலான அந்த பெண்ணுடைய தாய் சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிடுவேன், என்ன டாக்டர் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நான் பார்த்துக்கிடுவேன், நீ வாம்மா, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு வாம்மா, நான் உன்னையை பார்த்துக்கிடுறேன். இப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்கிறாங்க, தங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை தங்கள் பெண்ணுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பலவேறு வகையில் தாய்மார்கள் தான் பெற்றெடுத்தவங்க தான், ஆனாலும் குழந்தைகளுக்கு ஒரு வகையில் டார்ச்சர் கொடுத்து அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் வர்ற அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணுற தாய்மார்கள், அவங்கள டென்ஷன் பண்ணுற, ஆங்ஸைட்டிக்குள்ளே கொண்டு போகிற, அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிற, மாத்திரை சாப்பிட்டு டிப்ரெஷன்லேருந்து மீட்டு எடுத்து வருவோம், ஆனாலும் அவங்கள திருப்பி திருப்பி அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளால் காயப்படுத்தி டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளுகிற தாய்மார்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக, அதாவது குழந்தைகளே டாக்டர்கிட்ட போய் இவன் மேலே தான் தப்பு, இவன் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டா, டென்ஷன் ஆகிறா, அவளுக்கு பேனிக் அட்டாக்ஸ் வருது, அவள் வந்து கோவப்படுறா, கண்ட்ரோல் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறா, அப்பாவையே பிடிச்சி அடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மட்டும் அந்த மகளுக்கு மட்டும் மாத்திரைகள் கொடுப்பது தவறு, மிக மிக தவறு. இங்கே ஃபேமிலி ஃபுல்லாக மாறணும், ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும், தவறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நல்லா தீர ஆராய்ந்து அந்த தவறுகளை களையும் போது அந்த பெண் தன்னாலே சரியாயிருவா, அவளுடைய என்வான்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலை, அதாவது தன்னுடைய வீடு அவளுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமான இடமா இருக்கணும், அவள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வசதி செய்து கொடுத்தால் இந்த சூழ்நிலை மாறும். தேவையில்லாமல் குழந்தைகளுக்கு மாத்திரையை திருப்பி 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 கொடுப்பது தவிர்க்கப்படும். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் சுபா சார்ல்ஸ். தேங்க்யூ.